அவர்களும் அரசியல் களத்துல இறங்குறாரு, சோ அவருக்கு போட்டியாக இது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க வரோம். அதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து அந்த கட்சியின் வந்து தோழர்கள் அவர் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், அது எங்க கட்சிக்கு இருக்கும் எனக்கும் இருக்கும். இல்லை நான் சொல்லுவேனா, எதுக்கு போய் சொல்லணும்? ஐ டெஃபினெட் ட்ரை ஃபார் தட், அது ட்ரை பண்ண தான் செய்வேன். அதுக்கு எதுக்கு சமயம், யார் வேணா ட்ரை பண்ணலாம், இது ஒரு போட்டி தானே. யார் யார் மக்கள் சேவை செய்ய வருகிறார்களோ அனைவரும் போட்டியிடலாமே. இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஹவு கேன் ஸ்டாப் எனிபடி ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ். நாடாளுமன்றம் ஓபனிங் பண்ணாங்கல்ல, ஆமா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மல்யுத்த வீரர்கள் உண்டாவது போராட்டம் பண்ணாங்க ரொம்ப நாளா. ஒரு மல்யுத்த வீரர்களாம் இருக்கின்ற அந்த சூழல்ல வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். அவங்க என்ன நினைச்சிருப்பானா, அன்னைக்கு ஒரு விழா நடந்துட்டு இருக்கு, இந்த விழா நடக்கும் போது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்து அதை அசம்பாதியமா நடந்துட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நாடாளுமன்றத்தில் வந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்களே, போட்டு போய் இதை எப்படி பாக்குறீங்க? பூஜையை பாக்குறேன், பாதிரியார் அப்புறம் இஸ்லாமிய சகோதரெல்லாம் வச்சு அவங்க அந்த இது துவா பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. பட் ப்ராமினெண்ட்டாக வந்து மத குருக்கள் வச்சு பண்ணியிருந்தாங்கன்ற மட்டும் தான் இருக்குது. அது ஒரு புதுசாக ஒன்று துவங்கும் போது பூஜை பண்ணி புரஸ்காரத்தோடு பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, அதில் ஒன்று தவறாக எனக்கு தெரியல. நாடாளுமன்றம் பேய் பங்களா இல்லையே, பூஜைலாம் நடத்திட்டு உள்ளே போகிறதுக்கு அது மக்களுக்கான ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது வீட்டை பேய் பங்களா, வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறீங்க, பேய் பங்களான்னு சொல்லி புது வீட்டில் பூஜை போடுறீங்க, வண்டி புதுசா எலுமிச்சம்பழம் வச்சுட்டு பீலர் கோயில் முன்னாடி போயிட்டு வண்டி எலுமிச்சம்பழம் வச்சு சுத்திட்டு கற்பூரம் சுத்திட்டு வண்டி எடுக்கிறாங்க, எதுக்கு பண்றாங்க? ஒரு ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கட்டும் பண்ணது வந்து நம்ம வந்து தவறாக எண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். என் மதமும் சம்மதம் தான் எனக்கு. எதுக்கு அவங்க பேசுனா பிஜேபி கூட்டணியா, அது பேசாட்டி நான் காங்கிரஸ் கூட்டணியா? கூட்டணி இல்லாம நீங்க வந்து யோசனை பண்ணுங்க பாத்து, யாரை போய் கை நீட்டிங்கன்னா சார் எவ்வளவு சீட் நிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து தனியா நிப்பாங்க எல்லாரும். வருகிறேன், எனி க்வெஸ்சன் பஸ். விஜய் அவர்கள் படம் முடிச்சுட்டு இதோட எழுபதாவது படத்தோட முடிச்சுட்டு அரசியல் வரப்போறதா ஒரு ஆசை இருக்கு, அதை பத்தி அதான் முதலே சொல்றேன், யார் வேணா அரசியல் வரலாம்னு சொல்லிட்டேன். எவ்ரிபடி இஸ் இன்வைட்டட் டு பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் இஸ் எ பிளேஸ் பீப்புள் ஷுட் பீ ஆஃப் சம் சர்வீஸ். தொழில் பாஸ் நீங்க ஒரு தொழில் வச்சிருக்கீங்க, எனக்கு தொழில் வந்து சம்பாதிக்கிறது இங்கே தான் சம்பாதிக்கிறேன், நான் வேற எங்க போய் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க முடியாதுல்ல. எனக்கு வந்து சோசியல் சர்வீஸோட எக்ஸ்டென்ஷன் பாலிடிக்ஸ். நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி நாட்கள்ல இருந்து உதவி பண்ற மனப்பான்மை உள்ளவன் நான். அதனால அரசியல மேற்கொண்டு மோர் பவர் சென்டர்ஸ் இருக்கும், மக்களுக்கு வந்து பெரிய அளவுல திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தலான்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன். ஸோ தேர்தல் காலத்திற்கு அனைவரும் வர வேண்டும் என்று சொல்பவன் நான், நான் யாரையும் தடுக்க முடியாது. செந்தில் பாலாஜி ரைடு வந்து அந்த அதிகாரிகள் வந்து தாக்குனதை எப்படி பாக்குறீங்க? அதிகாரியே தாக்கியிருக்க கூடாது, அதிகாரிகள் வந்து முன்னெச்சரிக்கையா போயிருக்கணும்ன்ற கருத்து. அவங்களுக்கு சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, முன்னெச்சரிக்கையா அவங்க வந்து இந்த மாதிரி ரைடுக்கு போக ஓரளவுக்கு போயிருந்தா அது வந்து பெட்டரா இருக்கும். இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் வந்து ஒருத்தர் போய் ரைட் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கும் ரைட் பண்ணப்பட்டவங்களும் சொல்ல வேண்டிய பதில் நான் சொல்ல முடியும். ஆனால் என்னையும் வந்து ரைட் பண்ணிருக்காங்க, அது அவங்களோட கடமை. அவங்க திங்க் தே ஹஸ் காட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் வந்து பாக்குறாங்க, இருந்தா பிடிச்சாங்கன்னா அது இதுக்கு கணக்கு கொடுக்க போறோம், இல்லைன்னா அவங்க போக போறாங்க திரும்பி, அவ்வளவுதான். சார் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து உதயநிதியோட ஃபவுண்டேஷனை வந்து ரைட் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து ப்ராப்பர்ட்டி நண்பன் சொன்னான் பக்கத்துல மேடையில் சந்தோஷமா சிரிச்சுட்டு போட்டோம், நல்லபடியா சிரிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொன்னேன்.